வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம மக்கள் ஒருத்தர் மேல அன்பு வச்சிட்டாங்கன்னா தான் அன்பு வச்ச தன்னோட தலைவருக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. ரசிகர்களால் கோவில் கட்டி கொண்டாடப்பட்ட சில பிரபலங்களோட கோவில்களை நாம இப்ப பார்க்க போறோம். பொன்மன செம்மல் மக்கள் திலகம் அழைக்கப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ரசிகர்கள் மனசுல கோவில் கட்டி கும்பிட்டாலும் ஒரு ரசிகர் நிஜமாவே கோவில் கட்டியிருக்காரு நம்ம சென்னையில திருவள்ளூர்ல. இந்த கோவிலை கட்டின கலைவாணன் சொல்லும் போது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு தன்னோட கனவுல அவர் வந்ததாகவும் ரொம்ப சோகமா இருந்ததாகவும் அதனால மனசு கேட்காம இப்படி ஒரு கோவில் ஏற்பனதா சொல்றாரு. ஆனா இந்த கோவிலை கட்சி பேதம் இல்லாம இந்த சுற்று வட்டார பகுதிகளில் இருக்க அத்தனை மக்களும் வந்துட்டு போறாங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் பலதரப்பட்ட மக்கள் 41 நாள் விரதம் இருந்து இருமுடி கட்டி பாத யாத்திரை போறாங்க. நரேந்திர மோடி குஜராத்தின் 4வது பெரிய நகரமா திகழ்ற ராஜ்கோட்ல தான் இந்த நரேந்திர மோடிக்கான இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. உள்ளூர்ல இருக்கிற சில இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நிதி திரட்டி இந்த கோவிலை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சதோட மட்டும் இல்லாம ஒரு கோவில்ல என்னென்ன வழிபாடுகள் நடக்குமோ, பூஜை புனஸ்காரங்கள் நடக்குமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தினமும் சாயங்காலம் நடக்கிற ஆரத்திக்கு பக்கத்து ஊர்கள்ல இருந்தெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமா அங்க வருவாங்கன்னு சொல்லப்படுகிறது. சோனியா காந்தி கோவில் தெலுங்கானா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த கோவிலை உண்டாக்குனது உள்ளூர் காங்கிரஸ் பிரமுகரான டாக்டர் ராவ் அப்படிங்கிறவர். தெலுங்கானா மாநிலம் உருவாவதற்கு சோனியா காந்தி அவர்கள் மிகப்பெரும் பங்காற்றினார். அதனால தெலுங்கானாவின் தாய் அவங்க, அதனால இந்த கோவிலை நான் உருவாக்குனேன் அப்படின்னு சொல்றாரு டாக்டர் ராவ். ரொம்ப சீக்கிரமாவே இந்த இடம் மக்களை இருக்கிற இடமா மாறிடுச்சு. பிக் பி அமிதாப் பச்சன். இந்திய சினிமாவின் முகமா விளங்குற அமிதாப் பச்சன் சினிமா துறையில செய்யாத சாதனைகளே எதுவும் இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் காலில் விழுந்து வணங்குவாரு அப்படின்னா அமிதாப் பத்தி அதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அவரோட வெறித்தனமான ரசிகர்களால உருவாக்கப்பட்டதுதான் கொல்கத்தாவில் அமைஞ்சிருக்கிற அமிதாப் பச்சன் டெம்பிள். இந்த டெம்பிளோட நுழைவாயில இருந்து கோவில் முழுக்க முழுக்க ஒவ்வொரு செங்கல்லையும் நீங்க அமிதாப்போட முகத்தையும் அவரோட பெயரையும் மட்டும்தான் பார்க்க முடியும். தினமும் 3 வேளை பூஜையும் நடக்குது. அவரோட ஒவ்வொரு பிறந்த நாளும் இங்க திருவிழாவா நடக்குது. கருவறையில அமிதாப் போலவே ஒரு சிலைய உருவாக்கி தினமும் அபிஷேகம் ஆராதனை பூஜைன்னு தொடர்ந்து பண்றாங்க. இன்னைக்கு தேதிக்கு இந்த கோவில் கொல்கத்தாவுக்கு யாரு சுற்றுலா போனாலும் பார்க்க வேண்டிய முக்கிய இடமா மாறிடுச்சு. சச்சின் டெண்டுல்கர். கிரிக்கெட்டின் கடவுள்னு வர்ணிக்கப்படுற சச்சின் டெண்டுல்கரை பார்த்து கிரிக்கெட் பழகினவங்க தான் இன்னைக்கு இந்தியா டீம்ல இருக்கிறவங்க. அப்படிப்பட்ட நம்ம சச்சினுக்கு பீகார்ல திவாரிங்கிறவரு ஒரு கோவில் கட்டியிருக்காரு. எப்படி சூரியனோட சிலைய நடுவுல வச்சு மற்ற கிரகங்களோட சிலைய சுத்தி வைக்கிற மாதிரி சச்சின் டெண்டுல்கருக்கு சிலை வச்சு வழிபாடு பண்ற அதே நேரத்துல 2011 உலகக்கோப்பை ஜெயிச்ச அத்தனை வீரர்களோட சிலையையும் சின்ன வடிவுல சச்சின் டெண்டுல்கரை சுத்தி நிறுவியிருக்காரு. இந்த சிலைக்கு தினமும் பூஜையும் வழிபாடுகளும் பண்ற திவாரி சச்சினை பார்த்து இன்னும் 1000 இளைஞர்கள் சாதிக்க முன்வரணும்னு தெரிவிச்சுக்கிறாரு. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.